بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا بسم الله الرحمن الرحيم அன்பான மாணவர்களே இன்னைக்கு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் சுஜூது சஹுவ என்று சொல்லக்கூடிய 15வது பாடத்தில் மீதி இருக்கக்கூடிய பாடம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் கடைசி பாடத்தில் நம்ம பார்த்தது சஜுதா சஹுவ அப்படிங்கிறதுல மறதியில் எத்தனை வகை இருக்குது ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு வகையை சஜிதாவை கொண்டு நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் இன்னொரு மறதியை சஜிதாவை கொண்டு பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த பாடத்தில் இதை தொடர்ந்து மறுபடியும் சொல்கிறாங்க சஜிதா சஹவு என்றால் என்ன அப்படிங்கிற அந்த முறையும் உங்களுக்கு இந்த பாடத்தில் சொல்லி கொடுக்க போகிறாங்க சஜிதா சஹவு என்றால் கடைசி இருப்பில் தஷஹுது ஓதிய பின் ஒரு சலாமிற்கு பிறகு இரு சஜிதாக்களை செய்து பின் தஷஹுது சலவாத்து துஆ ஆகியவைகளை ஓதி இரண்டு சலாம்களின் மூலம் சலாம் கொடுப்பதாகும் இப்போ நம்ம ஆரம்ப பாடத்திலே சொல்லியிருந்தோம் சஜிதா சஹவு அப்படிங்கிறது மறதியின் காரணத்தினால் ஒரு மனிதர் தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபுகளை விட்டு விடுவாரே ஆனால் அல்லது வாஜிபுகளை முற்படுத்துகிறாரு பிற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சஜிதா சஹவு செய்ய வேண்டும் ஏன்னா அவர் மறந்ததற்கு ஒரு பரிகாரமாக ஒரு சஜிதாவை அவர் செய்ய வேண்டும் இந்த சஜிதா எப்போ செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபுகளை விட்டுட்டார் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் 3 ரக்காத்துடைய தொழுகையில் 2வது ரக்காத்தில் அத்தஹியத்தில் உட்காராமல் அவர் 3வது ரக்காத்துக்கு எழுந்துட்டார் இப்போ எழுந்து 3வது ரக்காத்து தொழுகும் பொழுது அவருக்கு ஞாபகம் வருது 2வது ரக்காத்தில் நம்ம அத்தஹியத்தில் உட்காரல அப்படிங்கிற ஞாபகம் அவருக்கு வருது இப்போ அவர் என்ன செய்கிறது அவருடைய தொழுகை குறையுள்ள தொழுகையாக ஆகி போயிடுச்சு இப்போ இந்த குறையை எப்படி அவர் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் அவர் சஜிதா சஹவு செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்யணும் மறந்தது ஞாபகம் வந்த உடனே போய் செய்கிறதா அல்லது எப்போ செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு முறையை மார்க்கத்தில் சொல்லி கொடுக்கப்படுது ஒரு மனிதர் வாஜிபான விஷயங்களை விட்டுட்டார் மறந்து விட்டுட்டாரு அல்லது முற்படுத்திட்டாரு பிற்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் சஜிதா சஹவு செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் அவர் தொழுகையில் கடைசி இருப்பில் எந்த இருப்பில் எந்த அத்தகையத்துடைய இருப்பில் இருந்து அவர் சலாம் கொடுப்பாரோ அந்த இருப்பில் அவர் தஷஹுதை மட்டும் ஓத வேண்டும் அத்தஹையாத்து ஓதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு இது வரைக்கும் அவர் ஓதிட்டு ஒரு பக்கம் அவர் சலாம் கொடுக்க வேண்டும் வலது பக்கம் மட்டும் அவர் சலாம் கொடுக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு இடது பக்கம் அவர் சலாம் கொடுக்கக்கூடாது மறுபடியும் அவர் 2 சஜிதாக்களை அவர் செய்ய வேண்டும் 2 சஜிதாக்களையும் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர் அத்தஹியாத்து இருப்பில் உட்கார்ந்து தஷஹுது அத்தஹியாத்து ஓதணும் அதுக்கு பிறகு தஷஹுது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லக்கூடிய அதை ஓதணும் அதுக்கு பிறகு அவர் சலவாத்து ஓத வேண்டும் அதற்கு பிறகு அவர் துஆவையும் ஓதி இரு பக்கமும் அவர் சலாமினை கொடுக்க வேண்டும் இப்படி செய்கிறதுக்கு பெயர் தான் சஜிதா சஹவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்த சமயத்தில் செய்யணும் ஒரு மனிதருடைய தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபை விட்டுட்டார் அப்படின்னா அந்த வாஜிபை விட்டதற்காக வேண்டி அவர் சஜிதா சஹவு செய்ய வேண்டும் என்று நாடினால்
கடைசி இருப்பில் அத்தஹியாத்து ஓதி தஷஹுது ஓதியதற்கு பிறகு வலது பக்கம் மட்டும் அவர் சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் இரண்டு சஜிதாக்களை செய்து மீண்டும் அவர் அத்தஹியாத்து இருப்பில் உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓத வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அதை ஓதணும். அதுக்கு பிறகு அவர் சலவாத்தினை ஓத வேண்டும். மறுபடியும் அவர் துஆவையும் ஓதி இரண்டு பக்கமும் அவர் சலாமினை கொடுக்க வேண்டும். இந்த முறையில் செய்கிறதுக்கு பெயர் தான் சஜதா சஹு என்பதாக சொல்லப்படும். கிதாபில் பாருங்கள், சஜதா சஹு என்றால் கடைசி இருப்பில் தஷஹுது ஓதிய பின் ஒரு சலாமிற்கு பிறகு இரு சஜதாக்களை செய்து பின் தஷஹுது சலவாத்து துஆ ஆகியவைகளை ஓதி இரண்டு சலாம்களின் மூலம் சலாம் கொடுப்பதாகும். இப்போ எந்த காரணத்துக்காக வேண்டி அவர் சஜதா சஹு செய்ய வேண்டும் என்றால், வாஜிபுகளில் ஒன்றை வேண்டுமென்றே ஒருவர் விட்டுவிட்டால் தொழுகையை அவர் மீட்டுவது வாஜிபாகும். இப்போ தொழுகையில் ஃபர்லுகள் இருக்குது, வாஜிபுகள் இருக்குது, சுன்னத்துகளும் இருக்குது. வாஜிபை ஒருத்தர் விட்டுட்டார், வேண்டுமென்றே விட்டுட்டார், ஞாபகம் இருக்கவே வேண்டுமென்றே ஒரு வாஜிபை விட்டுட்டார். நம்ம சொன்னமே மூன்று ரக்காயத்துடைய மகரிபுடைய தொழுகையில் இரண்டாவது ரக்காயத்தில் அத்தஹியாத்தில் உட்காரம் எழுந்து நிற்கிறார். மறதியினால் செய்யல, அவர் ஞாபகம் இருக்க வேண்டுமென்றே அவர் மூன்றாவது ரக்காயத்துக்காக வேண்டி எழுந்து நின்று தொழுவாரே ஆனால் அவர் அந்த தொழுகையை மறுபடியும் மீட்டி தொழுவது அவர் மீது வாஜிபாகிவிடும். ஏன்னா அவர் மறந்து விடலை, வேண்டுமென்றே விட்ட காரணத்தினால் அந்த தொழுகையை குறை ஏற்படக்கூடிய அந்த குற்றம் என்பது அவர் மேலே ஏற்பட்டுவிடும். அதனால் அவர் என்ன செய்யணும், மீண்டும் அந்த தொழுகையை மீட்டி அவர் தொழுக வேண்டும். பாருங்கள், வாஜிபுகளில் ஒன்றை வேண்டுமென்றே ஒருவர் விட்டுவிட்டால் தொழுகையை அவர் மீட்டுவது வாஜிபாகும். தொழுகையை அவர் மீட்டவில்லை என்றால், சில பேர் திமிர் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, தொழுகையில் வேண்டுமென்றே வாஜிபுகளை விட்டுட்டு மீண்டும் தொழுகையை மீட்டு தொழுகாமலும் இருப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் தொழுகையை மீட்டவில்லை என்றால் அவரது தொழுகை வீணாகாது, அந்த தொழுகை கூடாமலாம் போகாது, அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்படும். ஆனால் மாறாக அவர் குற்றவாளியாக ஆவார், அல்லாஹு தாலாவிடம் குற்றவாளியாக அவர் கருதப்படுவார். இங்கே வாஜிபை வேண்டுமென்றே விட்டதன் காரணத்தினால் சஜதா சஹுவு கிடையாது. அப்போ வேண்டுமென்றே வாஜிபை விட்டாலும் சஜதா சஹுவு கிடையாது, மறதியின் காரணத்தினால் விட்டாதான் அவர் சஜதா சஹுவு என்பதை செய்ய வேண்டும். மறதியினால் ஒருவர் வாஜிபுகளில் ஒன்றை விட்டுவிட்டால், எந்த அமைப்பிலும் உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள், மறதியினால் ஒருவர் வாஜிபுகளில் ஒன்றை விட்டுவிட்டால், நம்ம சொல்லக்கூடிய மகரிபுடைய மூன்று ரக்காயத்துடைய தொழுகையில் இரண்டாவது ரக்காயத்துடைய அத்தஹியாத்து இருப்ப ஒருத்தர் மறதியின் காரணத்தினால் விட்டுட்டார், அல்லது தொழுகையின் செயல்களில் ஒன்றை அதிகப்படுத்தினால், தொழுகையினுடைய காரியங்களில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்துகிறார். எப்படி அதிகப்படுத்துகிறாரு, இப்போ ஒருத்தர் மூன்று ரக்காயத்துடைய தொழுகை மகரிபுடைய தொழுகையிலேயே இரண்டாவது ரக்காயத்தில் அத்தஹியாத்து ஓதி அந்த தஷஹுது ஓதுவது என்பது வாஜிபு, அவர் அது மட்டும்தான் செய்யணும். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அத்தஹியாத்து ஓதி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்படின்னு சொல்லி சலவாத்தை அதிகப்படுத்திடுறாரு. இப்போ சலவாத்தை அந்த இடத்துல ஓதக்கூடாதுங்க, சலவாத்தை அவர் அதிகப்படுத்திடுறாரு. இப்போ சலவாத்தினை அதிகப்படுத்துவது என்பது இப்படி தொழுகையில் ஒன்றை அதிகப்படுத்துவாரே ஆனால், அல்லது தொழுகையின் ருக்கூன்களில் அதாவது உள் ஃபர்லுகளில் அதற்குரிய இடத்திலிருந்து முற்படுத்துவதோ அல்லது பிற்படுத்துவதோ செய்தால் சஜதா சஹு வாஜிபாகும். அதனால் தொழுகையினுடைய உள் ஃபர்லுகளில் அதற்குரிய இடத்திலிருந்து முற்படுத்துறது பிற்படுத்துறது அப்படின்னா, ஒருத்தர் தொழுகையில் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு, அப்புறம் துணை சூரம் ஓதி முடிச்சிடுறாரு. இப்போ அவர் ருக்குவுக்கு அவரு போகணும், ருக்குவ என்பது ஃபர்லுகளில் கட்டுப்பட்டது. இவர் என்ன செய்கிறாரு, ருக்குவுக்கு போகிறத தாமதப்படுத்துகிறார். ஒரு ஒரு மூன்று சுபஹானல்லாஹ் மூன்று தஸ்பீஹ்கள் செய்யக்கூடிய காலம் அளவை விட அதிகமான நேரத்துக்கு அவர் அமைதியாகவே நிற்கிறார். அமைதியாக நின்றுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ருக்குவுக்கு போகிறார். இப்போ இவர் எப்போ துணை சூரா முடிக்கிறாரோ முடித்த உடனே அவர் ருக்குவுக்கு போகுவது என்பது வாஜிபு. இவர் என்ன செஞ்சிடறாரு, இந்த ஃபர்ல கொஞ்சம் தாமதப்படுத்தி அவர் செய்கிறார்.
இப்படி ஏதாவது ஒரு உள்பொருள்களில் ஏதாவது ஒன்றை தாமதப்படுத்துகிறாரு அல்லது சீக்கிரமாக முற்படுத்தி அவர் காலம் முற்படுத்தி செய்வாரேயானால் அவர் அந்த தொழுகையில் சஜதா சஹவு செய்வதென்பது அவர் மீது கட்டாயமாக ஆகிவிடும். அந்த சஜதா சஹவு செஞ்சார் அப்படின்னா தான் அந்த குற்றம் என்பது அவர் மேலே நீங்கும். அந்த சஜதா சஹவு செய்யல அப்படின்னு சொன்னால் அவர் மேலே குற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், மறதியினால் ஒருவர் வாஜிபுகளில் ஒன்றை விட்டுவிட்டால் அல்லது தொழுகையின் செயல்களில் ஒன்றை அதிகப்படுத்தினால் அல்லது தொழுகையின் ருக்கூன்களில் அதாவது உள்பொருள்களில் அதற்குரிய இடத்திலிருந்து முற்படுத்துவதோ அல்லது பிற்படுத்துவதோ செய்தால் சஜதா சஹவு வாஜிபாகும். இதை போல காரணங்களுக்காக வேண்டி அவர் என்ன செய்ய வேண்டும், சஜதா சஹவு அவர் செய்ய வேண்டும். இமாமுடைய மறதியின் காரணத்தினால், இப்போ ஒருத்தர் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறாங்க, இமாம் தொழ வைக்கிறாரு, இமாம் ஏதாவது ஒரு காரியத்தை மறந்துட்டார் அப்படின்னா இமாமுடைய மறதியின் காரணத்தினால் மக்மூமின் மீது சஜதா சஹவு கடமையாகும். இமாம் மறந்தாலும் யார் பின்னாடி நின்று தொழுகிறாங்களோ அவங்க மேலேயும் சஜதா சஹவு செய்வதென்பது கடமையாக ஆகும். ஆனால் மக்மூமின் மறதியின் காரணத்தினால் இமாமின் மீது சஜதா சஹவு கடமையாகாது. மக்மூம் ஏதாவது மறந்துட்டார், இரண்டாவது ரக்காயத்தில் அவர் இமாம் உட்கார்ந்துட்டாங்க, ஆனால் பின்னாடி நின்று தொழக்கூடியவர் உட்காராமல் எழுந்து நின்றுட்டார் அப்படின்னு சொன்னான், அல்லது உள்பொருள்களை ஏதாவது ஒன்றை அவர் தாமதப்படுத்தி செய்கிறார் அப்படின்னா இவர் மறந்ததற்காக வேண்டி இமாம் என்ன செய்ய மாட்டார், சஜதா சஹவு செய்ய மாட்டார். ஆனால் இமாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வாஜிபுகளை மறந்துட்டார் முற்படுத்தி செய்கிறார் அப்படின்னா அவருடைய மறதியின் காரணத்தினால் பின்னாடினு தொழக்கூடிய மக்மூம்களும் முக்ததிகளும் அவர்களும் சேர்ந்து சஜதா சஹவு செய்ய வேண்டும். சொல்கிறாங்க பாருங்கள், இமாமுடைய மறதியின் காரணத்தினால் மக்மூமின் மீது சஜதா சஹவு கடமையாகும். ஆனால் மக்மூமின் மறதியின் காரணத்தினால் இமாமின் மீது சஜதா சஹவு கடமையாகாது. அதுக்கடுத்து பாருங்கள், மஸ்பூக் அப்படின்னு சொன்னால் தொழுகையில் பின்தங்கி தாமதமாக வரக்கூடியவர். இமாம் ஜமாஅத்துடைய தொழுகையில் ஒரு ரக்காயத்தையோ அல்லது இரண்டு ரக்காயத்துகளையோ தாமதப்படுத்தி வரக்கூடியவர் அவர் மஸ்பூக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எழுந்து நின்று இவர் விட்ட ரக்காயத்துகளை, இவருக்கு விடுபட்ட அந்த ரக்காயத்துகளை இவர் பரிபூர்ணப்படுத்துவார். தனியாக தொழுது இவர் பரிபூர்ணப்படுத்துவார். இந்த மஸ்பூக்கு இமாமுடன் சஜதா சஹவு செய்ய வேண்டும். இவர் மொத்தம் இரண்டு ரக்காயத்துடைய தொழுகையிலையோ அல்லது மூன்று ரக்காயத்துடைய தொழுகையிலையோ ரெண்டாவது ரக்காயத்தில் அல்லது மூன்றாவது ரக்காயத்தில் வந்து கலந்துக்கிறாரு. இமாமுடைய மறதி என்பது முதலாவது ரக்காயத்திலே ஏற்பட்டுருச்சு. இப்போ முக்கத்ததி யார் மஸ்பூக்காக வந்தாங்களோ அந்த மஸ்பூக்கு வந்து தொழுகையில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி ரக்காயத்திலேயே இமாமுக்கு மறதியின் காரணத்தினால் ஏதோ ஒன்று விட்டுட்டார். இப்போ விட்டதின் காரணத்தினால இமாம் என்ன செய்ய போகிறாரு, கடைசி இருப்பில் சஜதா சஹவு ஒரு செய்ய போகிறார். மஸ்பூக் என்ன செய்கிறது, அவர் தான் அந்த ரக்காயத்தில் இல்லவே இல்லையே, அவர் எழுந்த அந்த தொழுகையை பரிபூர்ணப்படுத்தலாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கூடாது. இமாம் சஜதா சஹவு செய்தால் மஸ்பூக்காக தொழக்கூடிய அவரும் இமாமுடன் சேர்ந்து அவர் அந்த சஜதா சஹவை பரிபூர்ணப்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். தனது தொழுகையின் கடைசியில் அதனை மீட்ட வேண்டியதில்லை. மஸ்பூக் என்ன செய்ய தேவையில்லை, கடைசி ரக்காயத்தை நமக்கு தான் கடைசி இருப்பு இன்னும் நம்ம செய்யலையே, நம்ம சலாம் கொடுக்கக்கூடிய அந்த இருப்பு நமக்கு இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த ரக்காயத்தை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மஸ்பூக் இருக்கக்கூடாது. இமாம் எப்போது சஜ்தா சஹவு செய்கிறாரோ அவர் கூடையே சேர்ந்து மஸ்பூக்கும் செய்துவிட வேண்டும். மஸ்பூக் தனியாக என்ன செய்யக்கூடாதுங்க, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சஜ்தா சஹவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதில் உங்களுக்கு நிறைய சட்டங்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த சட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக தெளிவு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உஸ்தாதுமார்கள்ட்ட கேளுங்க. சஜதா சஹவு நம்ம மேலே கடமையாகிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிற அடிப்படை காரணம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம், வாஜிபுகளில் ஒன்றை விட்டுவிட்டால் அல்லது ஏதாவது உள்பொருள்களில் அதற்குரிய இடத்திலிருந்து நம்ம முற்படுத்தி செய்கிறோம் அல்லது பிற்படுத்தி செய்கிறோம். இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு சஜதா சஹவு என்பது கடமையாகும். இப்போ இந்த சஜதா சஹவை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு தொழுகையில் எது எது வாஜிபு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்.
வாஜிபே நமக்கு எதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சஜதா சகவும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்போ முதல்ல நீங்கள் தொழுகையை தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஜிபுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி நீங்கள் வச்சுக்கோங்க. தொழுகையில் ஏதாவது உங்களுக்கு மறதியின் காரணத்தினால உங்களுக்கு இந்த மறதியின் வாஜிபுகளை விடுறீங்க அல்லது முற்படுத்துறீங்க பிற்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சஜதா சகவு செய்து அந்த குறையை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள், பரிபூர்ணப்படுத்தி விடுங்கள். இன்ஷால்லாம் இந்த பாடம் சம்பந்தமான உங்களுக்கு வேறு ஏதும் விளக்கங்கள் வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் உஸ்தாத்மார்களை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தஆலா. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله عليك يا الله.